Hello viewers, welcome back to our channel. So in our video, what are we talking about? We are in our school, we are going to go to school, we are going to tell you a lot of stories. We are going to be a lot of fun. If you look at that, we are going to tell you a lot of stories and you are going to tell you a lot of stories. அந்த மாதிரி கதைகள்ல நிறைய நம்ம வந்து பார்த்திருப்போம். பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆசைப்படலாம், ஆனா அதிகமா ஆசைப்பட்ட அப்படின்னா அது பேரு பேராசை, அது வந்து நஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதைகள்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா. அந்த மாதிரி கதை ரியலா ஒரு இடத்துல நடந்திருக்கு. அது எங்க நடந்திருக்கு அப்படிங்கறதையும் இந்த 2020 அப்படிங்கிறது என்னதான் ஆச்சு, படத்துல நடக்கிற எல்லா விஷயம் திரையில நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம சாக்காகிற விஷயங்கள் டெய்லி டெய்லி நடந்துட்டேதான் இருக்கு. இன்னைக்கு நம்ம தூங்குறோம் அப்படின்னா, நாளை காலையில எழுந்திரிச்சோம் அப்படின்னா என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி சிந்திக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் அப்படி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் டெய்லியும் வந்து ஒரு நியூஸாவே பார்க்காம ஒரு இன்சிடென்டா நம்ம வந்து ஒரு விஷயம் பார்க்க போறோம். சோ அந்த விஷயம் தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். சோ ஸ்ட்ரைட்டா வந்து வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஒரு 2012-13 டைத்துல வந்து ஒரு பிரம்மாண்டமான படம் வந்து ஒரு ரிலீஸ் ஆச்சு. என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சதுரங்க வேட்டை. அதாவது ஒரு மனுஷனை எப்படி எப்படி எல்லாம் ஏமாத்தி அவன்கிட்ட இருந்து பணம் பறிக்கலாம் அப்படிங்கறத தத்ரூபமா காட்டின படத்து பேர் தான் சதுரங்க வேட்டை. சோ அந்த சதுரங்க வேட்டையில ஒரு சூப்பரான டைலாக் வந்து ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, ஒருத்தனை நீ கவுக்கணும் ஏமாத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா அவனோட தேவைய புரிஞ்சுக்கணும், அவனுக்கு அவனோட தேவையில இருக்கக்கூடிய அவனோட ஆசைய தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. இது வந்து நார்மலான ஒரு படத்தோட டைலாக் தான். ஆனா அதை யோசிச்சு பாக்கல, யாரு எந்த மனிதனா இருந்தாலும் கண்டிப்பா அவனுக்கு தேவைன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த தேவையில அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற ஆசைய நம்ம தூண்டணும் அப்படின்னா அவனுக்கு அது மேல இன்னும் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி அவன் அந்த இடத்துல கவர்ந்துடுவான் அப்படிங்கறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொன்னதுதான் இந்த படம். இந்த படத்துல நிறைய வித்தியாசமான கொள்ளையெல்லாம் நடந்துச்சு. ஆனா அதுல ஒரு கொள்ளை வந்து நடக்கும். என்ன அப்படின்னா, ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கு, அந்த பாம்பை வாங்கணும் அப்படின்னா நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரை ஏமாத்துறதுதான் அந்த படத்தோட நடுவுல ஒரு கதையா வரும். அதே மாதிரி இப்போ கரூர் பக்கத்துலயும் ராமநாதபுரத்திலயும் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அந்த விஷயத்த நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இப்ப எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருடர்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் திருட தெரியாத டெக்னிக்கையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சினிமா படம் வந்து சொல்லி கொடுத்துருது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா நடிச்ச ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து இன்கம் டாக்ஸ்ல ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். அவர் ஆக முடியல அப்படிங்கிறதுக்காக இன்கம் டாக்ஸ் ஆபீசரா ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி டூப்ளிகேட் ஐடி கார்டு ரெடி பண்ணி அவரே வந்து ரைடு நடத்துவார். அதுதான் அந்த படத்தோட கதை. அதே மாதிரி திருச்சி பக்கத்துல ஒரு ரைடு வந்து நடந்துச்சு. யாருமே வந்து அவங்க வந்து முறையான ஆபீசர்ஸே கிடையாது, டூப்ளிகேட் ஆபீசர்ஸா கிளம்பி வந்து ரைடு நடத்தினாங்க. அது வந்து உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அப்புறம் வந்து அதே மாதிரி நிறைய திரைப்படங்கள்ல இருக்க ஒவ்வொரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில நம்ம டெய்லியும் வந்து பாத்துக்கிட்டேதான் இருக்கும். சோ கார்த்தி அவர்கள் நடிச்ச தீரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்துல ஒரு கொள்ளை வந்து வித்தியாசமான முறையில் நடக்கும். அந்த மாதிரி கொள்ளை அந்த மாதிரி விஷயம் தீரன் படத்துல நடந்தது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியல் லைஃப்ல ஆல்ரெடி நடந்ததுதான். இப்போ அதுக்கப்புறம் ஒரு இன்சிடென்ட் அதே மாதிரி நடந்தது, நம்ம தமிழ்நாடு போலீஸ் போய் பிடிச்சாங்க அப்படிங்கறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருக்கோம். அந்த வீடியோ நீங்க பாக்காம இருந்தீங்கன்னா கீழே போய் பாருங்க இருக்கும். சோ இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இருக்க தீடர்களுக்கு தெரியல அப்படின்னாலும் இப்ப வார திரைப்படங்கள் ரொம்ப அழகா ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருது. ஆல்ரெடி 2020 நம்மள வந்து வச்சு செஞ்சிட்டு இருக்கு. இந்த 2020 லாக்டவுன் வந்ததுக்கு அப்புறம் போர் அடிக்கிற நிறைய பேர் திரைப்படங்களை பாக்குறாங்க, பாத்துட்டு மந்திரிச்சு விட்ட மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செஞ்சு ஆர்வ கோளாறுல மாட்டிக்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நடந்த ஒரு விஷயம் எங்க நடந்தது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம். ராமநாதபுரம் மாவட்டத்துல இந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒருத்தனை கவுக்கணும் அப்படின்னா அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைலாக் ஃபார்மும் அந்த டைலாக்க மைண்ட்ல வச்சுட்டு கரூர்ல வையாபுரி நகர்ல வசித்து வர்ற மதன்குமார் 43 அவர் வந்து வித்தியாசமான முறையில ராமநாதபுரம் மாவட்டம் சேர்ந்த ரெண்டு பேர் ஏமாத்திருக்காங்க. அவர் பேர் என்ன அப்படின்னா ராம் அண்ட் வீரபாகு, சாரி அந்த ராமும் வீரபாகவும் முனுசாமி இவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த மதன்குமார ரொம்ப ஈஸியா வந்து ஏமாத்திருக்காங்க. எப்படி அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து நார்மல் லைஃப்ல அவங்க எல்லாருமே போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மதன்குமாருக்கு இந்த வீரபாகு முனுசாமி அப்படிங்கிறவங்க ஒரு அன்னோன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆகிறாங்க. சோ ஒரு ஹாய் பாய் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆகிடுறாங்க. சோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் அவங்க மூணு பேத்துக்குள்ள கான்டாக்ட் ஷேரிங் நடக்குது. அடிக்கடி போன் பண்ணி பேசிக்கிறாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மூணு பேத்துக்கும் டெவலப் ஆகுது. அப்படி டெவலப் ஆயிட்டு போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாள் வந்து மூன்று பேரும் மீட் பண்றாங்க. அதுல ராம்குமார் அந்த மதன்குமார் அப்படிங்கிறவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரூரை சேர்ந்த மதன்குமாருக்கு ஏதாச்சும் ஒரு பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணி நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்திருக்கு. அந்த ஆசையை நல்லா புரிஞ்சுட்டு அந்த வீரபாகு முனுசாமி ரெண்டு பேரும் சேர்ந்து ராமநாதபுரத்தை சேர்ந்து அவங்க ரெண்டு பேரும் அவரை கவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. எப்படி கவுத்திருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரிடியம் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யால இருந்து நாங்க வந்து ஒரு பொருள் வந்து வாங்க போறோம். அந்த பொருளை வாங்கி நான் 40 வீட்டுல வச்சிருந்தேன் அப்படின்னா 40 அப்புறம் அதோட விலை வந்து தங்கத்தோட விலை வந்து விலையை விட ரொம்ப அதிகமா இருக்கும்.
அதனால அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது. அந்த இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீ காசை நீ கொடுத்த அப்படின்னா அந்த இரிடியம் அப்படிங்கிற பொருளை நான் வந்து வெளியில இருந்து இம்போர்ட் பண்ணி நான் வீட்டுல வச்சு அதை வித்து அத கோடிக்கணக்கில் லாபம் வரும், அதை வந்து நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மைண்ட் வாஷ் பண்ணிருக்காங்க. அவரும் வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி ஆசையில அதிகமா இருந்தவர் இல்லையா, அதனால அவரும் வந்து கவுந்துட்டாரு. சரின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்கறாரு, கொஞ்சம் நஞ்ச இல்லைங்க 6 கோடியே கொடுக்கறாரு. சோ மதன்குமார் அவர்கள் 6 கோடி வீரபாகன் முனுசாமி கிட்ட கொடுக்கறாங்க. எதுக்கு அப்படின்னா இரிடியம் வாங்கறதுக்காக. அதை வாங்கின வீரபாகும் என்ன சொல்றாரு அப்படின்னா 40 நாள்ல நான் வந்து இம்போர்ட் பண்ணிடுவேன், அதாவது ரஷ்யால இருந்து அது வர்றதுக்கு 40 நாள் ஆகும், 40 நாளைக்கு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 6 கோடியை வாங்கிடுறாரு. 40 நாட்களும் கடந்து போகுது, அதுக்கப்புறம் அவர்களை மீட் பண்ண முடியல. அப்படியே மீட் பண்ணாலும் முறையான பதில் வந்து வரல. சோ இந்த இடத்துல ராம்குமாருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆசைப்பட்டமோ, அந்த ஆசையில நமக்கு ஏதாச்சும் நஷ்டம் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு வாரம் வந்து ரொம்ப யோசிச்சு ரொம்ப குழப்பமடைஞ்சு சோகமான நிலையோட சுத்திட்டு இருக்காரு. அந்த 6 கோடி பணம் அவர்கிட்ட இருந்திருந்தது அப்படின்னா இந்நேரம் அவரு நிம்மதியா இருந்திருப்பாரு இல்லையா. சோ கொடுத்த 6 கோடியை நம்பி ரொம்ப ஏமாந்து சுத்திட்டு இருந்திருக்காரு. சரி இப்படியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராம்குமாரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சரி இதை பத்தி நீ வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடு, உங்களுக்கு உனக்கு வந்து அந்த அமௌண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதையும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்பி போலீஸ்லயும் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. எங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரத்துல இருக்க காவலர் அலுவலகத்துல போய் வந்து கேஸ் கொடுக்கறாரு. சோ இத ரிசர்ச் பண்ண டீம் அவர் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராமநாதபுரம் SP வருண்குமார். சோ அவர் வந்து இந்த கேஸ வந்து ஒரு திருட்டு கேஸா வந்து எடுத்துக்கிறாரு. அதை பத்தின ரிசர்ச் வந்து நிறைய பண்ணி ஒரு குழு வந்து ஃபார்ம் பண்ணி 6 கோடி ஏமாத்திருக்காங்க இல்லையா சாதாரண விஷயமா. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டீம் வந்து ஃபார்ம் அப் பண்றாங்க. அந்த டீம் ஃபார்ம் அப் பண்ணி இந்த மாதிரி சீட்ஸ் வந்து எங்கெங்க நடத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் ஸ்டேஷன் எல்லாத்துலயுமே வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் மூலமா ஒவ்வொருத்தரையும் போய் ஆய்வு பண்ணி உங்களை ஏமாத்தினவன் எப்படி இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கில்லி படத்துல நம்ம விஜய் வளைவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி வித்தியாசமா வரைஞ்சு இது இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட உருவத்தை கண்டுபிடிச்சு அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் விசாரிக்க ஆரம்பிச்சு கடைசியில ஒரு உண்மையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேருங்க. யார் யார் அப்படின்னா முனுசாமி, வீரபாகு, சுகுமார், கணபதி, பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர் தான். சோ இந்த 5 பேர் தான் வந்து மெயினா எல்லா இடத்துலயும் ஏமாத்திட்டு சுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த பேரை முதல்ல அந்த எஸ்பி தலைமையில ஃபார்ம் பண்ணப்பட்ட குழு வந்து கண்டுபிடிக்குது. மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே வந்து சுத்திட்டே இருந்திருக்காங்க. அப்படியே ஆராய்ச்சி பண்ணி கடைசியில இந்த சுகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னேன் இல்லையா, அந்த சுகுமார் அப்படிங்கிற அவர் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு பயங்கரமா ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு அந்த சுகுமார் அப்படிங்கிறவர் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு இந்த சுகுமாரை தவிர மத்த ஏமாத்தின அந்த 4 பேரும் அந்த 6 கோடியை யூஸ் பண்ணி வெளிநாடுகளுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்ப அவங்க வெளிநாடுகள்ல இருக்காங்க. அவங்க எங்க இருக்காங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் தெரியவே இல்லை. மாட்டின சுகுமார் அவரு காவல்துறையில ரொம்ப அடி வாங்கிட்டாரு. ஆனா அவர் வந்து எவ்வளவு விசாரிச்சு பார்த்தும் அவர்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கறது காவல்துறை நல்லா தெரிஞ்சுட்டு குறிப்பிட்ட தண்டனை கொடுத்து அவர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஏமாந்தவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மதன்குமார், ஏமாற்றினவர் முன்சாமி வீரபாகு, ஏமாந்தவர் சோகத்தவர் இருக்காரு, ஏமாத்தினவர் சந்தோஷமா எங்க இருக்காங்கன்னு தெரியாம ஜாலியா வெளிநாடுகள்ல நிம்மதியா இருக்காங்க. சோ இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டிய என்ன தெரியுமா, அந்த படத்துல இன்னொரு டைலாகும் வந்து அந்த படத்தோட ஹீரோ வந்து சொல்வாரு. என்ன தெரியுமா, நம்மளை ஏமாத்துறவர் வந்து நம்ம குரு அப்படின்னு சொல்லுவாரு. எதுக்காக அப்படின்னா ஒருத்தவங்க வந்து நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா அடுத்த டைம் நம்ம அந்த மாதிரி ஏமாறாம இருக்கிறதுக்கு அவங்க தான் வந்து நமக்கு வாத்தியாரா சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. சோ எந்த வகையிலையும் நமக்கு சொல்லி கொடுக்குறவங்க ஒரு குரு தான் இல்லையா. அந்த அவர்கிட்ட நம்ம ஏமாந்துருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி மத்தவங்க கிட்ட ஏமாறாம இருப்போம். சோ டெஃபினெட்லி அவங்க வந்து நமக்கு ஒரு குரு தான். ஆனா இப்ப நார்மல் லைஃப்ல எப்படி தெரியுமா இருக்கு, இப்ப நான் வந்து ஒருத்தவங்கிட்ட ஏமாறுற அப்படின்னா நான் என் மூலமா மத்தவங்கள சுதாரிச்சிருப்பாங்க, நான் வந்து ஏமாந்த வகையில தான் இருப்பேன். சோ நான் தான் வந்து எல்லாத்துக்கும் குருவா இருப்பேன். சோ இதுதான் வந்து நார்மல் லைஃப்ல நடந்துக்கூடிய விஷயம். சோ இந்த லாக்டவுனை யூஸ் பண்ணி நிறைய பேர் நிறைய இடத்துல பணங்கள் பறிச்சு கொண்டே தான் வர்றாங்க. இந்த மார்க்கெட்டிங் அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் முறையான எதுவுமே இல்லாம நம்பி ஏமாந்துடுறாங்க. சோ அதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு விழிப்புணர்வோட இருக்கணும். படிச்ச நிறைய பேரே வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த விதத்துல ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரியாமயே படிச்சு டிகிரி வாங்கின நிறைய பேரே வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துடுறாங்க. இப்ப இருக்க இளைஞர்களையும் வேண்டிய அவசரமா தேவைப்படுற விழிப்புணர்வு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இது மூலமா நிறைய பேர் ஏமாறாங்க. ஒரு நார்மல் விஷயத்துல 6 கோடி ஒருத்தர் ஏமாந்துருக்காரு. சோ அவரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டிகிரியை கம்ப்ளீட் பண்ணவர் தான். அவர் டிகிரியை கம்ப்ளீட் பண்ணாலும் அவர் அந்த யோசிக்க விடாத ஒரு பிரைன் வாஷ் பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு டேலண்டடா இருப்பாங்க அப்படிங்க வந்து பாத்துக்கிறேன். சோ அந்த அளவுக்கு நம்ம ஏமாத்துறதுக்காக ரா பகலா யோசிச்சுட்டே தான் இருக்காங்க நிறைய பேரு. அவங்களுக்கு தேவை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நமக்கு தேவை என்ன அப்படிங்கறத புரிஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை நம்ம எப்படி எப்படிலாம் மைண்ட் வாஷ் பண்ணி நம்மளை கவுக்கணும் அப்படிங்கறத அவங்க நல்லா பிளான் பண்ணி தான் செய்யறாங்க. சோ ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமையா கிடைக்க வேண்டிய விஷயம் சீக்கிரமா கிடைச்சதுன்னா அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு. பணங்கிறது அப்படித்தாங்க, உழைத்தா தான் கிடைக்கும். அந்த உழைக்காம கிடைக்கிற பணம் கண்டிப்பா நிலைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூப்பர் ஸ்டாரே சொல்லிட்டாரு. பொறுமையா உழைத்து கிடைக்க வேண்டிய பணம் உழைக்காமல் டைரக்டா வந்து கிடைக்குது அப்படின்னா அதுல கண்டிப்பா ஏதோ ஒரு ஆபத்து உழைந்துட்டு இருக்கும் அப்படிங்கிட்டு
நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஈஸியா கிடைக்கிற பொருள் எதுவுமே வந்து நியாயமா கிடைக்கிறதா இருக்காது அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் வந்து ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளா இருக்கு. சோ எல்லாரும் விழித்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வான வீடியோ தான். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கத்து தந்துருக்கும் நம்புறேன். சோ உங்களை சுத்தி இருக்கிறவங்களாம் உங்களை எப்படி ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டே யோசிச்சுட்டே தான் இருப்பாங்க. சோ உசாரா இருந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ல இது பண்ணுங்க. இதே போல வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், see you on next video. பை.